Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel. Na ippa vandu LIC premium vandu kattalamnu iruken. Ana adukku munnadi indha endowment policy ku namba kattna variyum adhaavadhu 4 varshathukku namba katti irukkom. Adukku loan eligibility edhavadhu irukka andradha pathi namba check panni paakkalam solittu enakku thonuchu. Adukku vandu namba enna pannanumna namba phone la iruka LIC app vandu open pananum. இதுல registered portal user இருக்கும் அதை கிளிக் பண்ணனும் சோ இதுல வந்து நம்மளோட login detailsலாம் கொடுத்து login பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து நான் இதுல login பண்ணிட்டேன் நானு இதுல வந்து self policy நான் கிளிக் பண்றேன் அதுல வந்து second இதுகான premium தான் இப்ப கட்டற மாதிரி வருது ஜூன் 16 2021 சோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ அதுல வந்து Billing info இருக்கும் பாருங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க அதுல செக் அண்ட் பே னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அத கிளிக் பண்ணா எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குன்னு நமக்கு காமிச்சு கொடுத்துடும் இது வந்து பிரீமியம் வந்து 12989 ரூபாய் ஆனா tax GST எல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து நம்ம செக் பண்ணனும்னா செக் அண்ட் பே குள்ள போகணும் சோ அதுக்குள்ள போனா வித் GST ஓட 13281 ரூபாய் 26 பைசா நம்ம கட்டற மாதிரி வருது இங்க செக் அண்ட் பே கொடுத்து நம்ம இங்கேயே நம்ம கட்டிடலாம் ஆனால் நம்ம எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த பாலிசிக்கு லோன் எலிஜிபிலிட்டி எவ்வளவு இருக்கா அது வந்து எப்படி செக் பண்ணலான்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இப்போ மை ஆப்ஸ்னு இருக்குது பாருங்கள் அதில் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கணும் அதில் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கணும் ஸோ இதில் ப்ரீமியம் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம லோனுன்றதை கிளிக் பண்ணி டன் கொடுக்கணும் நான் ஆல்ரெடி நான் ப்ரீமியம் சர்வீஸ் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் இந்த லோன் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இதில் பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம ஓடிபி மூலமாக இதை அத்தன்டிகேட் பண்ணி விடணும் நம்ம ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம் இப்போ நம்ம இமெயில் ஐடிக்கும் நம்ம ஃபோன் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும் அதை நம்ம இதில் என்டர் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும் இப்போ இதில் செலக்ட் பாலிசின்னு காமிக்குது பாருங்கள் அதில் நம்மளுக்கு எந்த பாலிசி நம்பர் வேணுமோ அந்த பாலிசி நம்பர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு நான் ரெண்டாவது தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் அதுதான் என்டோமெண்ட் பாலிசி டன் கொடுக்குறேன் அதுக்கு டோட்டல் லோன் எலிஜிபிலிட்டி வந்து 16881 ரூபாய் வந்து இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம பார்ஷியலாக அதாவது ஒரு 15000 ரூபாய் அந்த மாதிரினா பார்ஷியல் நம்ம கிளிக் பண்ணணும் இல்லைனா ஃபுல் கொடுக்கலாம் ஸோ பார்ஷியலில் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் லோன் வாங்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து இன் பர்சன் வந்து எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களோட பாண்டெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லோன் சாங்ஷன் பண்ணி நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க வித்தின் 1 or 2 days நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆனால் இது செகண்ட் டைம் நான் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு மேபி எனக்கு உடனே கூட எனக்கு நாளைக்கே கூட எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது பாண்ட் சப்மிஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் செகண்ட் பாலிசிக்கு ஸோ ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறப்ப நீங்கள் பாலிசி சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்கணுவாங்க அதாவது எல்ஐசி பாண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் நான் ஆல்ரெடி அப்படி சப்மிட் பண்ணி தான் நான் ஆல்ரெடி நான் மணிபேக் பாலிசியில் வந்து நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து நான் இங்கே துபாய் வரத்துக்கு முன்னாடி எனக்கு காசு தேவைப்பட்டது தெர் இஸ் நோ அதர் கோன்றதுனால நான் இந்த எல்ஐசியில் வந்து நான் லோன் எடுத்துகிட்டு நான் வந்திருந்தேன் ஸோ இதுதான் இது கிராஸ் லோன் அவைலபிள் ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இப்போ நான் அதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி நான் எடுத்திருக்க லோன் இருக்கு இல்லையா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணுன்னா கூட சேம் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டு தான் ஸோ அதுலேயே மறுபடியும் நான் லோன் சூஸ் பண்ணிக்கிட்டு டன் கொடுக்குறேன் மறுபடியும் ஐ அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன் ஸோ மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ இப்போ இதில் வந்து செலக்ட் பாலிசியில் நான் ஃபஸ்ட்டு பாலிசி வந்து நான் சூஸ் பண்ணுறேன் இதுதான் மணிபேக் பாலிசி அப்போ அதில் பாருங்கள் டோட்டல் லோன் எலிஜிபிள் வந்து 37586 ரூபாய் அதில் அவுட்ஸ்டாண்டிங் நான் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் இல்லையா 31800 ரூபாய் அது ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது 1770 ரூபாய்
ஸோ கிட்டத்தட்ட நெட் லோன் எலிஜிபிள் இது எல்லாத்தையும் கழிச்சுட்டு நம்மளுக்கு 4016 ரூபாய் நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ நம்ம ஆல்ரெடி லோன் எடுத்ததுனால அதெல்லாம் கழிச்சுட்டு நம்ம நெட் லோன் எலிஜிபிள் இதை தான் நம்ம செக் பண்ணணும். பட் கிராஸ் லோன் எலிஜிபிள் வந்து 37,586 ரூபாய், ஆனால் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த லோன் எல்லாம் கழிச்சுட்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. ஈவன் வட்டியெல்லாம் கூட கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பாலிசியில் கூட எனக்கு 4000 ரூபாய் எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வேணும்னா அந்த 4000 ரூபாய் வந்து நான் லோன் எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லுன்னு கொடுத்தா 4016 காமிக்குது பாருங்க. 37,586 ரூபாய் காமிக்காது, ஏன்னா பழசெல்லாம் கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் காமிக்கும். ஸோ பார்ஷியல்னால் நம்மளுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கலாம். ஸோ நெட் லோன் டிஸ்பர்சபிள் அமௌண்ட் வில் பி ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அண்ட் தென் லோன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டுட்டாங்க தெல்ல தெளிவாக. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஓடிபி மூலமாக நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு 2 நாளில் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம எல்ஐசியில் வந்து லோன் எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காசு ஏதாவது தேவைப்பட்டாலும் எமர்ஜென்சிக்கு வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது வந்து தேவைப்பட்டதுன்னா உங்களோட ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து பெரிதும் உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எழுதல் பெற நம்ம சேனல்கில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. பை பை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து நான் அந்த ப்ரீமியம் வந்து நான் பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன் இந்த லோன் செக்ஷனில். அதில் வந்து என்னுடைய மணிபேக் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 31,800 ரூபாய் நான் வந்து லோன் எடுத்திருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மணிபேக்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லோன் எலிஜிபிள் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட்னு குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நெட்டு லோன் எலிஜிபிள்ன்றது பார்த்தீங்கன்னா 33,562 ரூபாய் வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்குது. ஸோ இந்த லோன் அமௌண்ட் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் இதில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த எண்டோமெண்ட் பாலிசிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலான்னு நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த எண்டோமெண்ட் பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த 2021க்கான அந்த ப்ரீமியம் வந்து கட்டிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லோன் எலிஜிபிள்ன்றது 22,026 ரூபான்னு காமிக்குது. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பாலிசி மூலமாக நான் ஒரு 50,000 ரூபாய் இப்போ நான் வந்து லோன் எடுக்க முடியும். அதில் ஒரு 37, இதில் வந்து 22. ஸோ இந்த மாதிரி எல்ஐசி கட்டுறதுனால இந்த மாதிரி லோனெல்லாம் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு வந்து இது வந்து பெரிதும் உபயோகமாக இருக்கும். இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட எமர்ஜென்சி ஃபண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே விதத்தில் இதில் வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த லோன் கட்ட வேண்டியதெல்லாம் நம்ம ரீபே பண்ணிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு இன்னும் கூட லாபம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் இதில், ஒரு 9.5% அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியில் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 18% 15%க்கு மேலே தான் இருக்கும் இல்லையா. அப்படி இல்லாமல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி தான், அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம.